நான் நல்லா தொழில் செய்து வந்தேன். அதில் நஷ்டம் ஏற்பட்டது. அந்த இடைப்பட்ட காலத்திலேயே குடும்ப உறவுகளில் முறிவும் ஏற்பட்டது. அதனால் எனக்கு மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்பட்டது. எந்த புற செயலையும் என்னால் செய்ய முடியல. தூக்கமின்மை, சோம்பேறித்தனம், பசியின்மை, பயம், இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இருந்தது. எந்த வேலையை செய்தாலும் அதில் ஈடுபாடுடன் செய்ய முடியவில்லை. அப்படியே செஞ்சாலும் ஏனோ தானோ என்று கடமைக்கு தான் செய்கிறேன். அந்த செயலையும் சிறிது நேரத்துக்கு மட்டும்தான் என்னால் கவனம் செலுத்த முடியுது. பின்னர் மனம் குழப்பம் அடையுது. எனக்கு என்னையா தீர்வு? இப்போ இதுதான் வந்து ஓசிடின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன விளைவு இருக்குங்கிறாங்க? அந்த மாதிரி நோய் வந்ததுன்னா, அந்த மாதிரி மன இது இருந்ததுன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், மன எழுச்சியும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க அவங்க. சரி, ஏதோ மொத்தத்தில் வந்து மைண்ட் வந்து அப்நார்மலுங்க. நார்மல் இல்லை, நார்மல் ஃபங்க்ஷனை விட்டு தாண்டி போயிட்டுன்னு அர்த்தம். ஆமாம். அப்போ நார்மல் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம். ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷனில் தான் இருந்திருக்கிறீங்க. ஆமாங்க. சூழ்நிலைகள் வந்து ஏற்ற இறக்கமாக இருந்தது வந்து உங்களை பாதிச்சு உங்கள் மனசையும் அப்நார்மல் ஆகிட்டது. ஆமாங்க. அதுதான் பிரச்சனை. ஆமாங்க. இப்போ மனசு நார்மல் ஆகணும், நார்மல் ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இருக்காது. இப்போ இதில் நீங்கள் மெடிசின் எடுக்கிறது, அது உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கிடுங்க. அது டாக்டர்ஸுடைய டிபார்ட்மெண்ட் அது. சரிங்க. இப்போ நாம் மனசை எப்படி நல்லா வச்சுக்கிடுறதுங்கிறது தான் நம்முடைய அணுகுமுறை. சரிங்க. அது ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை வச்சுக்கிடுங்க. சரிங்க. இந்த மனசை எப்படி வச்சுக்கிடணுங்கிறத நீங்கள் ஒரு நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிடுங்க. சரி. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மனசு நல்லா ஆகிட்டுன்னு சொன்னால் அப்புறம் ட்ரீட்மெண்ட் கூட தேவையில்லாமல் போயிடும். சரி. மெடிசன் கூட எடுக்க வேண்டியிருக்காது. ஏன்னா மனசு நல்லா இல்லாமல் போனால் தான் மெடிசன் லெவலுக்கு போகணும். சரி. மனசு நல்லா ஆகிட்டுனா மெடிசன் லெவலுக்கு போக வேண்டியதில்லை. சரிங்க. அதனால் மனசை நல்லா வச்சுக்கிடுறதுக்கு இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்களாக மனசை மோசமாக கொண்டு வரல. சரிங்க. உங்களை அறியாமல் வந்திருக்கு. சரிங்க. மற்றதில் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கிறீங்க, மனசில் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும்பொழுது ஒரு மகிழ்ச்சியாக வெளிப்படும். கண்டிப்பாக. ஒரு பிரச்சனையான சூழ்நிலை இருந்ததுன்னு சொன்னால் நம்ம மனசில் இது வந்து டென்ஷனாகவும் பயமாகவும் கோபமாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்க. இதுதான் நேச்சுரல். இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. உங்களுக்கு நீட்டு இல்லை. சரிங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு சராசரி மனிதனுக்கே இப்படி தான் நடக்கும். சரிங்க. அதனால் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரி. அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி சொன்னால், அப்படி பாதித்த பாதிப்பை வந்து நீங்கள் பிடிச்சி நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஆமாம். இந்த பாதிப்பெல்லாம் வரக்கூடாது, நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது, அதுக்கு முன்னால் என்ன சொன்னால், நீங்கள் வந்து செயல்களோடு போராடிக்கிட்டு இருந்தீங்க. சரி. செயல்களோடு போராடி இப்போ இது பண்ணும்போது இந்த செயல்கள் வந்து உங்களுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகி மன வருத்தங்கள், கோபம், பயம், வருத்தம்னு சொல்லி இங்கே ஒரு எழுச்சிகளை ஏற்படுத்து. சரி. இப்போ மனசை நல்லா வைக்கணும்னு நினைக்கும் பொழுது நீ உங்கள் போராட்டம் எங்கே வந்துடுதுன்னு சொன்னால், மனசுக்குள்ளே வந்துடுது. மனசை நல்லா வச்சுக்கணும்னு ஒரு போராடுறீங்க. அதனால் மனசை பொறுத்த அளவில் நீ எந்த போராட்டமும் இருக்கக்கூடாது. சரி. மனசை பொறுத்தளவில் இயற்கைக்கு விட்டுறணும். சரி. அது என்ன வந்தாலும், என்ன எழுச்சி வந்தாலும் அது இயற்கைக்கு விட்டுட்டீங்கன்னு சொன்னால், இந்த வந்த எழுச்சி வந்து எல்லாமே வினாடி நேரம் தான். அதுதான் இயற்கை. இது நானாக கண்டுபிடிச்சோ யாராக கண்டுபிடிச்சோ கண்டது கிடையாது. யாரோ சொல்லி நாம் மனசை நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது தானாக தான் வரும், வந்துட்டு தானாகவே போயிடும் அது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, வந்துட்டு போகிறத நாம் உள்ளே நுழைஞ்சி அது இன்னும் கொஞ்சம் நேரம் நிலைநிறுத்திடுறோம். அதை கூட கொஞ்சம் நேரம் அது உயிர் கொடுத்துட்றோம். அதனால் இந்த மனசை வந்து நீங்கள் சுதந்திரமாக விட்டுறோம். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி இந்த பக்கம் உங்களுக்கு வேலையே கிடையாது. மனசினுடைய எழுச்சி சம்மந்தமாக அது எது வந்தாலும் இயற்கை தானிட்டு எடுத்துக்கிடும். அது இயற்கையானிட்டு எடுத்துக்கிட்டு உங்கள் கவனம் எங்கே இருக்குன்னு சொன்னால், செய்கிற செயல்களில் தான் இருக்கணும். இப்போ செய்கிற செயல்களில் வந்து உங்களுக்கு இப்போ உடனே செய்யக்கூடிய செயல்கள் இருக்கும். சில நேரங்களில் ஒரு வாரம் கழித்து செய்ய வேண்டிய செயல் இருக்கும். உடனே செய்யக்கூடிய செயலை நீங்கள் உடனே செய்யலாம். ஒரு வாரம் கழித்து செய்ய வேண்டிய செயல்களும் ஒரு முக்கியம் வாய்ந்த செயலாக இருந்துன்னு சொன்னால், அதை பற்றிய எண்ணங்களும் ஒரு ஆங்ஸைட்டியும் வந்து உங்களை அழுத்தும். சரி. அப்போ நீங்கள் அந்த ஒரு வாரம் கழித்து செய்ய வேண்டிய செயலை நீங்கள் இப்போவுமே நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், அழுத்தம் தான் உங்கள்கிட்ட வந்து சேரும். சரி. அப்போ உங்களுக்கு டிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய செயலெல்லாம் கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ டிஸ்டண்ட்டாக வைக்கிறது தான் என்னென்னு சொல்லி சொன்னால், உங்களால் உங்களுக்கு டீல் பண்ண முடியாத செயல்கள் எல்லாத்தையுமே அந்த டோட்டல் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம். டோட்டல் மைண்டும் வச்சுட்டாலும் சரி, இல்லை இறைவன் வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இதை வச்சுக்கிடுங்க.
டோட்டல் மைண்டட் விட்டாலும் சரி, இறைவன்கிட்ட விட்டாலும் சரி, அதை கொஞ்சம் டிஸ்டன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அட்டன் பண்ணக்கூடிய செயலை மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். புறத்தை பொறுத்தவரைலாம் அட்டன் பண்ணுறதுக்கு கஷ்டமான செயல்களை அட்டன் பண்ணக்கூடாது. அட்டன் பண்ணுற கஷ்டமான செயல்கள் எல்லாத்தையும் அந்த டோட்டல் மைண்டட் விட்டுருங்க, அல்லது இறை அம்சத்திட்ட விட்டுருங்க. நீங்கள் மனசை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னுட்டு முடிச்சுடுங்க. இங்கே ஒரு வேலையுமே கிடையாது, நீங்கள் வேலை செய்கிறது தான் தப்பு. அதனால் இந்த பக்கம் உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அதனால் இது இங்கே வேலை இல்லைங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கணும். அதில் இல்லை பழையபடி உடைய ஏதோ வேலையாக இருக்கே போயிருக்கேன்னுட்டு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ மனசையுமே கூட நீங்கள் ஃப்ரீயாக விடுறதுக்கு உங்களுக்கு தெரியலை. மனசை ஃப்ரீயாக நம்மளை அறியாமலே மனசை கையில் எடுத்துடுறோம், மனசை போராடிடுறோம், அதுவும் உங்களை அறியாமல் நடக்குதுன்னு சொன்னால் அந்த மன இயக்கத்தையுமே கூட நீங்கள் அந்த டோட்டல் மைண்ட் விட்டுருங்க. அதை சரி பண்ணுற வேலையை கூட டோட்டல் மைண்ட் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வேலை எடுக்கக்கூடாது, உங்களுக்கு எதை ஏதாவது வேலை எடுக்கிறது தான் ப்ராப்ளமே. அதனால் உங்களால் முடியாததை, உங்களால் டீல் பண்ண முடியாத அம்சம் ஏதாவது இருந்துன்னு சொன்னால், மனோரீதியாக இருந்ததுன்னா மொத்தமாகவே டோட்டல் மைண்டிட்ட விட்டுருங்க. புறத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு எட்டக்கூடிய பகுதியில் நீங்கள் வேலை செய்யுங்க. டிஸ்டண்ட்டாக இருக்க பகுதி எல்லாத்தையும் டோட்டல் மைண்ட் விட்டுருங்க. ஃப்யூச்சருங்கிறதெல்லாம் டோட்டல் மைண்ட் விட்டுருங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணுங்கள். பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணணுங்கிறது வந்து அகத்தில் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அகத்தில் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம்னு புரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான் அகத்தில் நீங்கள் பண்ணணும். புறத்தை பொறுத்த அளவில் உங்களுக்கு சில பிளான்கள் நீங்களாகவே பண்ணிக்கிடணும். என்னென்னலாம் பண்ணணும்னுட்டு மட்டும் நீங்கள் சில முடிவுகள் எடுத்துக்கிடணும். என்னென்னலாம் பண்ணணும், நீங்கள் ஒரு டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் உடலை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், சாப்பிட்றது எப்போ சாப்பிடணும், தூங்கிறது எப்போ தூங்கணும், படுக்கிறது எப்போ படுக்கணும், விழிக்கிறது எப்போ விழிக்கணும், இதெல்லாம் நீங்கள் ஒரு பிளான் பண்ணிவிடுங்க. சரி, அதை நீங்கள் அது நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா தான் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அதனால் ஒரு ஒழுக்க விதிகளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒழுக்க விதிகளை நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க. இந்த ஒழுக்க விதிகளை ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிவிடுங்க. அதையும் போராட வேண்டாம். சரி, உங்களை மீறி தூக்கம் வருதுன்னா தூங்கிடுங்க. விழிக்கணும்னுட்டு காலையில் எழும்பணும்னு நினைக்கிறீங்க, எழும்ப முடியலைனாலும் கூட கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன், அதில் தப்பு இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 5 மணிக்கு எழும்பணும்னு நினைக்கிறீங்க, 5 மணிக்கு எழும்ப முடியலைன்னு சொன்னால் ஒரு 6 மணிக்காவது எழும்பிடுங்க. அதுக்கு மேலேயும் படுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஒரு ஆனால் நீங்கள் ஒரு நீங்களாக ஒரு பிரின்சிபிள் வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரின்சிபிளை நெருங்கி வர்றதுக்குள்ளே முயற்சி பண்ணுங்கள். போராடக்கூடாது, அந்த பிரின்சிபிளை எடுத்தும் போராடக்கூடாது. அதனால் பிரின்சிபிளுக்கு வச்சுக்கிடாமலும் இருக்கக்கூடாது, பிரின்சிபிளை வச்சுக்கிடணும். வச்சுக்கிட முடிஞ்ச அளவில் ஃபாலோ பண்ணுங்கள். பிறகு நீங்கள் டிஸ்டண்ட்டாக இருக்கிறத டோட்டல் மைண்டை விட்டுருங்க. உங்களால் எட்டக்கூடியதை செய்யுங்க. சைக்கலாஜிக்கலாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பண்ண தேவை, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்கிற முடிவு எடுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இந்த டோட்டல் மைண்டை விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு இன்னும் சரியாக ஆர்டர் ஆகி வர்ற வரைக்கும் நீங்கள் மெடிசின் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைண்டு உங்களுக்கே திருப்திகரமாக வந்துட்டுதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மெடிசன் வேண்டியதில்லை. நன்றிங்க. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.